இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் மெக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா ரூம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எப்படி நம்ம எனபிள் பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இருக்கிறதே தெரியல. ஸோ ஓகேங்களா, நம்ம சேனலை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உங்களையே தேடி வரும். அந்த மாதிரிக்கு தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேக்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. ஸ்டார் மேக்கரில் இருக்க இஷ்யூக்கு என்ன பண்ணுறது, ஸ்டார் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து புதுசு புதுசாக ஈவெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கோம். அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோ வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் மேக்கர் சம்மந்தப்பட்ட வீடியோவும் வரும். ஓகேங்களா, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாட்டி பாருங்கள். புதுசாக ஸ்டார் மேக்கர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓ, ஸ்டார் மேக்கர்னா இப்படி தான், ஸ்டார் மேக்கரில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்டார் மேக்கரில் இப்படிலாம் பண்ணால் பேன் ஆகிடும், ஸ்டார் மேக்கரில் இப்படிலாம் பண்ணலாட்டி நம்ம வீடியோ வந்து நல்லா வைரல் ஆகும். அந்த மாதிரிக்கே ஃபுல்லாக கண்டென்ட்டு எல்லா கண்டென்ட்டுமே நம்ம போட்டாச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ இல்லாட்டி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆப்ஷனில் கூட கிளிக் பண்ணி ஸ்டார் மேக்கர்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இருக்கும். இப்போ வரைக்கும் வந்த எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் வீடியோ இருக்குது, இது வரைக்கும் வந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெஸ்ட்டியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெஸ்ட்டினா பெஸ்ட்டில் 1, 2, 3, 4 அப்படின்னு லெவல் இருக்குது. அது மாதிரிக்கு நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் ஓகே. இப்போ அதே மாதிரி பார்ட்னர்னால் நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்ட்னரில் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதுவும் ஓகே, அது என்ன லெவலில் இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டும் செகண்ட் சீட்டும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் சீட்டும் ஃபோர்த்து சீட்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து அப்படின்ற ரெண்டு ரெண்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் கனெக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுமே அந்த பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்திங்கன்னா அது ஐடி அங்கனக்குள்ள போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் மாதிரி வரும். நீங்கள் என்னவா கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற சிம்பிளை வந்து உங்களுக்கு நடுவில் காட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோவை கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ரோவுக்கு என்ன லோகோவோ அது காட்டும். நீங்கள் இல்லை பார்ட்னராக கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹார்ட் போட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கை வச்ச மாதிரி அது ஒரு சிம்பிள் காட்டும். அதே மாதிரி பெஸ்ட்டினா பெஸ்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு லோகோ காட்டும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆக உங்களோட பார்ட்னரோட லெவல் இன்க்ரீஸ் ஆக அதுக்கு தனியாக எஃபெக்ட்லாம் காட்டும். நீங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்னரை கனெக்ட் பண்ணியிருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ன்ற அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூமில் உட்காரப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட் மாதிரிக்கே ஒரு சூப்பரான எஃபெக்ட்லாம் கிடைக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னரோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய டாஸ்க்லாம் இருக்குது. அதை பற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூமில் இருக்குது, நானுமே பார்த்துருக்கேன். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூமில் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு தெரியாது. சில பேர் நினச்சிருப்பாங்க ஒருவேளை பெரிய ரூமுக்கு தான் இந்த மாதிரி இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம சின்ன ரூமுக்குமே நம்ம இப்போ ஆக்டிவேஷன் பண்ணலாம். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிருந்தாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்கர்லையும் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கிருந்தாங்க, இது எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இது வந்து சும்மா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும், வேறு ஒன்றுமே இதில் கிடைக்க போகிறதில்ல. பக்கத்தில் பக்கத்தில் உட்காரப்போ உங்களுக்கு வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நானும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன், அதில் பாருங்கள் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலுன்னு சொல்லியிருப்பேன், எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆயிடுச்சு, இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டார் மேக்கர் போய் அந்த ஆப்ஷன் எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டார் மேக்கர் போய்க்கோங்க. ஸ்டார் மேக்கர் போயிட்டு நீங்கள் பாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரூமுக்கு போய்க்கோங்க. நான் மை ரூம்னு கிளிக் பண்ணி நான் என் ரூமுக்கு போய்க்கிறேன். இதுதான் என் ரொம்ப நான் கிளிக் பண்ணி உள்ளே போய்கிறேன். இப்போ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன், அதனால் இப்படி காட்டுது. இப்போ ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் மல்டி ரூம் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரூம்குள்ளே வர்றப்பயே மல்டி ரூம் போட்டுட்டு
நீங்கள் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலேஷன் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி இன்ட்ராக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்னால் எந்த மாதிரி இருக்கும், ப்ரோனா எப்படி இருக்கும், கான்ஃபிடென்ட்னா எப்படி இருக்கும், ஒவ்வொரு லெவலுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இதுதான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நான் என் ஐடியை நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே வந்து சீட்டில் போடுறாங்கன்னா உங்களுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதோடய லோகோ வந்து காட்டும், ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இதில் இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.